ஒன்றே மன்னா. ஏசாய 35:4. ஏசாய 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்படும். அநேக நேரங்களில் நம்ம மனம் பலவிதமான காரியங்களை குறித்து பயப்படுகிறது. இந்த காரியம் எப்படி ஆகும், இதில் எனக்கு எப்படி ஒரு விடிவு பிறக்கும், அல்லது இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று நம்முடைய மனம் பதறுகிறது. ஆனால் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், மனம் பதறுகிறவர்களை பார்த்து உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வருவார், உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். ஆகவே பயப்படாதீர்கள், ஆகவே பதறாதீர்கள். நம்முடைய தேவன் நமக்கு வந்து உதவி செய்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு நீதி செய்கிற தேவன், நமக்காக பலத்த கிரியைகளை செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். ஆகவேதான் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுடைய மனப்பதற்றங்களை அறிந்திருக்கிறீர், எல்லா பயத்தை நீக்கி போடும். நீர் வந்து எங்களுக்காக கிரியை செய்யும். நீர் வந்து செய்யாவிட்டால் எங்களால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் கிரியை செய்யும், அற்புதங்களை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த நாள் நாங்கள் உம்முடைய பலத்த கரத்தை பார்க்க விரும்புகிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.